ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அண்ட் பிரஷர்ல கஷ்டப்படுறீங்களா? குடும்பத்தில் சதா பிரச்சனையா? அப்ப உங்களுக்கான ஒரே சொல்யூஷன் இதுதான். மூலக்கணலை எழுப்பும் வாசி யோகாசனங்கள் மற்றும் அகவுளி தீட்சை. இடம் விஎம்ஏ ஹால், மேற்கு மாம்பலம், சென்னை. மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 9443653355. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் குரு பெருமானால் சக்தி உருவேற்றப்பட்ட ருத்ராட்சமாலையும் வழங்கப்படும். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் காலில் சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி கொஞ்சம் பரபரப்பாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, பத்தில் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. கன்னிராசிக்காரர்கள் கோச்சார ரீதியாக பலன்களை கவனிக்கும் பொழுது இப்பொழுது அவர்களுக்கு குரு பார்வை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் கண்டு கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுடைய நிலை என்னவென்றால், துளாராசிக்கு சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்க, ஆறாம் வீட்டின் அதிபதி எட்டாம் வீட்டுக்கு வருவது திடீர் ராஜ யோகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, துலாம் ராசி தூள் கலப்பக்கூடிய ஒரு காலகட்டம். விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்கு வெற்றிவேல் வீரவேல் முருகா இதுதான். குறிப்பாக பழனி ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் மற்றும் எண்கணித நிபுணரான வேல் சங்கர் இருக்காரு, அவர் கூட தான் இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு வக்கிர பெயர்ச்சி வந்து நடக்க போகுது. சிம்ம ராசிக்காரர்கள் ஆல்ரெடி நான் நிறைய பாதிப்புல இருக்கேன், அட்லீஸ்ட் இந்த காலமாவது எனக்கு ஒரு நல்ல காலமா அமையுமான்ற கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் சார்? சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டு விஷயத்துல குட் நியூஸ் சொல்ல முடியும். என்னென்ன, பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் காலில் சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி கொஞ்சம் பரபரப்பாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ராசியாதிபதி சூரியன்கிறது உங்களுக்கே தெரியும், இட் இஸ் ஓமினி பிரசன்ட், ஓமினி போட்டன்ட், ரேடியண்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இவர்கள் எங்கிருந்தாலும் இவர்கள் முதன்மையான நபர்களாக இருப்பதற்கு விருப்பப்படுவார்கள். இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் சனி பகவான் வந்து உட்கார்ந்திருக்கு. ஏழுங்கிறது கலத்திரஸ்தானம். அப்போ என்னாகும், கணவனுக்கு மனைவி மூலமாகவும் மனைவிக்கு கணவன் மூலமாகவும் கொஞ்சம் பிரச்சனைகள், உபத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து கொண்டிருக்கு. அடாது என்ன இப்போ தான் வந்து கொண்டிருக்கா, எப்பொழுதுமே அப்படித்தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் ஏழாம் இடம்ங்கிறது வியாபார கூட்டாளிகளையும் குறிகாட்டக்கூடியது. இதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கு. இப்போ சனி வக்ரம் அப்படிங்கிறது இவர்களுடைய நிலைமையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருக்கு. இவர்களுக்கு பத்தாம் பாவத்தில் குரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பத்தில் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. ஏற்கனவே நிறைய இடத்துல மாட்டிகிட்டு இருக்காங்க, இப்போ மறுபடியும் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக இவர்களுக்கு பத்தாம் பாவத்தில் உள்ள குரு வெளியிலே சொல்ல முடியாத நிறையா தோல்விகளையும் அவமானங்களையும் கொடுத்து கொண்டிருக்கு. இப்போ ஒரு 100 ரூபா சம்பளத்தில் இருக்கக்கூடிய நபர் வேறு வழி இல்லாமல் 50 ரூபா 60 ரூபா சம்பளத்தில் போய் ஒர்க் பண்ணினா என்ன? தன்னை விட கம்மியாக படித்தவர்கள், தன்னை விட கம்மியான அனுபவம் நிறைந்தவர்களை பாஸாக கொண்டு இவர்கள் உண்மையான விஷயத்தை அவரிடம் போய் சொல்ல முடியாது. சொன்னால் நல்லா இருந்தால் அதுக்கு பாஸ் உரிமையாளர், அது நல்லா இல்லை அது தோல்வின இவர் தான். இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, சக்ஸஸ் ஹேஸ் லாட் ஆஃப் ஃபாதர்ஸ் பட் ஃபெயிலியர் இஸ் அன் ஆர்ஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி இவர்களுக்கு குரு வக்ரம் என்பது ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு என்பது பின்னோக்கி நகர்கிறது, 9ஆம் பாவத்துக்கு வருவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி உங்களது உத்தியோகமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வருமானமாக இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸ் என்பது கிடைக்கும். அதன் மூலம் மேலும் நீங்கள் அடுத்த இலக்கு, நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலகட்டமாக நீங்கள் இதனை எடுத்துக்கொள்ள முடியும். இங்கு குரு என்பவர் உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் உங்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும், வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும் அல்லது சுபகாரியங்களாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் உங்களையும் உங்களது புத்திரர்களையும் வழி நடத்துவதற்கு உங்களுக்கு ஒரு குரு கிடைப்பார்.
அவர் உங்களை இயக்குபவராக இருக்கலாம் அல்லது உங்களது பித்ருவர்க்கமாக இருக்கலாம் அல்லது உங்களது சகோதரமாக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு பாக்கியம் என்பது ஏற்படும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரார்த்தனைகளுக்கு ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் இது எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக அமைகிறது இந்த குரு வக்ரம் என்பது முதல் தரமான ராஜயோகத்தை சிம்ம ராசியும் அடைகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஓகே அவங்க இன்னும் கொஞ்சம் மேம்படணும்னா என்ன பண்ணலாம் சார் சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே சிவ வழிபாடு செய்வது அவர்களுக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் மகான்கள் குருங்கிறது குருமார்கள் அவரவர் தொழில் துறை சார்ந்து அல்லது அவர்களது வம்சாவளி சார்ந்து குரு வழிபாடு அது ராகவேந்திரர் ராமானுஜர் சாய்பாபா அந்த மாதிரி மகான்கள் வழிபாடு செய்வது இவர்களுக்கு குறிப்பாக வியாழக்கிழமைகளில் செய்வது மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னிராசிக்காரர்கள் வந்து ஒரு 2 வருஷம் ரொம்ப நல்லா இருந்தேன்ப்பா என் வாழ்க்கை வந்து கொடிகட்டி பறந்துச்சு அப்படின்னாங்க ஆனால் மறுபடியும் அடுத்த ஒரு 2 வருஷம் நான் படாத கஷ்டமே இல்லை அவ்வளோ கஷ்டத்தை வந்து பட்டுட்ருக்கேன் அட்லீஸ்ட் இனிமேலாவது என்னோட வாழ்க்கை வந்து சிறக்குமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது கன்னிராசிக்காரர்கள் சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டைம் எப்படி இருக்கும் சார் கன்னிராசிக்காரர்கள் கோச்சார ரீதியாக பலன்களை கவனிக்கும் பொழுது இப்பொழுது அவர்களுக்கு குரு பார்வை என்பது இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் கண்டு கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுடைய நிலை என்னவென்றால் இவர்களுக்கு ராசியில் கேது ராசியில் கேது அப்படின்னா ஒரு பற்றற்ற நிலை எதன் மேலும் ஒரு ஈடுபாடு இருக்காது ஒரு நல்ல சாப்பாடு இருக்கும் சரி ஏதோ சாப்பிட்றோம் எதையோ விட்டு கொடுத்தது போல் எதையோ இழந்தது போல் கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி தனிமையில் இருப்பது போல் ஒரு நிலைப்பாடு என்பது இவர்களுக்கு இது நாள் வரை இருந்தது 7ஆம் இடத்தில் ராகு என்பது வாழ்க்கை துணைவரையும் இதே நேரத்தில் வியாபார கூட்டாளிகளையும் குறிகாட்டுகிறது அப்போது அவங்க வந்து ஃபுல் எனர்ஜியாக இருப்பாங்க ராகுங்கிறது பிரம்மாண்டத்தை குறிகாட்டக்கூடியது ரொம்பவும் ஹைப்பராக இருப்பார்கள் இவர்கள் என்னமோ அப்படியே என்ன சொல்கிறது ரொம்ப இழந்தது போல் பிரிந்தது போல் ஒரு சாமியார் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் போல் இருந்தார்கள் நிறைய உடல் உபத்திரங்கள் குறிப்பாக ஸ்டமக் அப்பர் ஸ்டமக் சில நேரத்தில் தலையிலெல்லாம் இவர்களுக்கு இருக்கிறது இப்போ ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு கொஞ்சம் இவர்கள் மூச்சு விட்டார்கள் ஏதோ ஒரு விதத்தில் இவர்கள் பெட்டர் ஆனார்கள் ஏதோ இவர்கள் தங்களை முன்னேற்றி கொண்டார்கள் இந்த 9ஆம் வீடு என்பது பாக்கியஸ்தானம் கோச்சாரத்தில் 9, 5, 7ஆம் வீடு 11ஆம் வீடுகளில் குரு சஞ்சாரம் செய்யக்கூடியது நல்ல அனுகூலமான பலன்களை கொடுக்கும் இப்போது 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நீங்கள் பின்னோக்கி நகர்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதன் காரணம் மிருகசீஷத்திலிருந்து ரிஷபத்தில் அவர் சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஒருவேளை உங்களது ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது அமர்க்கலம் ஒரு சினிமா பாட்டிலலாம் ஒரு பாட்டு முடிகிறதுக்குள்ளாரையே அந்த ஹீரோ சைக்கிள்லேருந்து காருக்கு போவார் கார்லேருந்து அவர் ஃப்ளைட்டில் வந்து இறங்குவார் அப்புறம் அவர் பெரிய பாஷாவாக மாறிடுவார் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இல்லை எனக்கு குரு நேட்டல் சார்ட்டில் நேர்கதியில் இருக்குது அப்படின்னா உங்களை வழிநடத்து கொண்டிருக்கக்கூடிய நபர் புதிதாக உங்களுக்கு கைடாக வரக்கூடிய நபர் உங்களை திசை திருப்புவார் ஒரு லாபம் வருவது போல் கண்களில் காமிக்கும் ஆனால் அஸ்திவாரமே ஆட்டம் காணும் ஜாகிரதையாக இருக்கணும் இங்கு குரு 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி 4ஆம் வீடு என்பது ஸ்திரமான சொத்துக்களை குறிகாட்டக்கூடிய இடம் அப்போது நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம் அந்த நேரத்தில் வாங்கிட்டு போயிடுவீங்க நாளைக்கு அங்கே அப்ரூவலுக்குன்னு போய் நிற்கும் பொழுது இதில் சிட்டா இல்லை இதில் பட்டா இல்லை அலைய விடுவாங்க அதை வாங்கிறதுக்கு ஏண்டா இதை நம்ம வாங்கினோம் இதில் வந்து ரோடு வருது இதில் இவ்வளோ பர்சன்ட்டு நீங்கள் ரோட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னெல்லாம் உங்களை சுத்த விடுவாங்க ஸோ 4ஆம் வீடு உங்களது மாத்தூர் வகையறா அம்மாவை குறிகாட்டக்கூடிய இடம் அம்மாக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபத்திரங்கள் வயதை அனுசரித்து உத்தியோகத்தில் இடையூறுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இவரே 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆவதனால் 7ங்கிறது வாழ்க்கை துணைவர் ஏற்கனவே 7ஆம் வீட்டில் அங்கே ராகு உட்காந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது வாழ்க்கை துணைவர் புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் கடன் வாங்குகிறேன் அப்படின்னு வாங்கிடுவார் அதுக்கு மேலே ஃபில் இன் த பிளாங்க்ஸ்
வியாபார கூட்டாளியும் ஏதாவது ஒரு லோன் வாங்கி புதுசாக மிஷின் வாங்கலான்னு சொல்லி வாங்கிடுவார். அதுக்கு மேலே ஃபில் இன் த பிளங்க்ஸ் நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், மிகவும் கவனமாக நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதற்கான பரிகாரம்னா இதை பண்ணால் கொஞ்சமாவது இவங்க நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும். நரசிம்மர் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கக்கூடியது. ஏனென்றால் கன்னிராசிக்கு அதிபதி புதன், ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு கைமேல் வியாழக்கிழமை வழிபாடு செய்வதன் மூலம் முதல் தரமாக உங்களுக்கு ஒரு கவச்சம் போல் உங்களை பாதுகாப்பு கொடுக்கும். ஓகே சார், அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு காசு பணம் துட்டு மணி மணி அஷ்டம குரு விலகுகிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். துளாராசிக்காரர்கள் கோச்சாரத்தில் ராகு ஒரு பெரிய கவச்சம் போல் ஆறாம் வீட்டில் இருந்து இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. துளாராசிக்கு சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்க, ஆறாம் வீட்டின் அதிபதி எட்டாம் வீட்டுக்கு வருவது திடீர் ராஜ யோகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் அஷ்டம குரு விலகுகிறது, கஷ்டங்கள் விலகுகிறது. பூரணமாக முதல் தரமான ராஜயோகத்தை பெறப்போவது இங்கு துலாம் ராசிக்காரர்கள் தான். வாழ்க்கை துணைவர் மூலம் நல்லது நடக்கும். ஆஹா, கேட்கறதுக்கே நல்லா இருக்கே, இதெல்லாம் நடக்குமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. வியாபார கூட்டாளிகள் மூலம் சார் அவர் எப்பொழுதும் எனக்கு ஏதாவது பிரச்சனைகளைத்தானே சார் கொடுப்பார் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக இவர்கள் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கும். திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பொண்ணை தான் திருமணம் கட்டிக்க போகிறோம், இந்த பையனை தான் கட்டிக்க போகிறோம், இன்ஸ்டாவில் பார்த்தோம், ஃபேஸ்புக்கில் பார்த்தோம், பேசி ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம், இவர்களுக்கு பணம் பல வழிகளில் வரக்கூடிய காலகட்டம், இது நாள் வரை என்னென்ன கடனோ அதெல்லாம் தீர்த்துக்கலாம், அதன்கப்புறமும் ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா துலாம் ராசி தூள் கலப்பக்கூடிய ஒரு காலகட்டம். ஓகே சார், அப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு? விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். என்னப்பா இவ்வளோ நேரம் நல்லாத்தானே சொல்லிக்கிட்டு இருந்த, என்ன ஆச்சு உனக்கு, பேமெண்ட் யாரும் கொடுக்கலையா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏழாம் வீட்டில் செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு என்பவர் பின்னோக்கி சந்திரனின் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்ரம்னா நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேணாம், அமக்களமான நேரம். இல்லை என்றால் ஏழாம் வீடுங்கிறது கலத்திரம், வியாபார கூட்டாளி, இவர் ரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி, இவர் தான் ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதி. காரகத்துவம் பாவகத்துவம் இந்த அமைப்பில் எப்படி வந்து மாட்டுவோம் அப்படின்னா, இப்போது ஒரு விருச்சிக ராசி நபர் ஒரு பெண் இப்போது வரன் வந்திருக்கு, திருமணத்துக்கு பேசியிருக்கிறாங்க. இப்போ ஏப்ரல் மேலே வந்து திருமணம்னு பேசுகிறாங்க. நாங்கள் பாதி செலவு நீங்கள் பாதி செலவுன்னு பேசியிருப்பாங்க, ஓகேன்னு போயிடுவாங்க. நாளைக்கு அங்கே போகும்பொழுது என்ன ஆகும், நாங்கள் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலையே, சொன்னதே இல்லைன்றவாங்க. ஏதோ மேலோட்டமாக நாங்கள் பார்த்துக்குறோம், வழக்கமாக நீங்கள் பண்ணுறது தானே எங்கள் பழக்கம், என்னங்க பழக்கத்தை மாற்றுறீங்க அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு பேப்பரில் எழுதி, அது ஆப்போசிட் நபராக இருந்தால், அவர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும். ரெண்டாம் வீடு தனம், பணத்தை கொடுத்தால் நம்ம கொடுத்தவங்கள்ட்ட திருப்பி போய் கேட்டு வாங்கிறது தானே பழக்கம், அவங்கள்ட்ட போய் கேட்டால் இன்னும் கொஞ்சம் கொடுப்பா, நீ கொடுத்த பணம் கணக்குலேயே இல்லை, நான் எங்கேயாவது போய் சொன்னேன்னா உனக்கு தான் பிரச்சனை, பிரச்சனை வராமல் இருக்கணும்னா வந்ததுக்கு ஏதாவது கொஞ்சம் கவனிச்சுட்டு போ அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்கள்ட்டையே மேலும் பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படும். ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதியாக குரு வராரா, என்ன பண்ணுவார், குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் புதுசாக ஒரு காலேஜுக்கு அனுப்புகிறோம், புதுசாக ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், புதுசாக ஜிம்மில் போய் சேர்த்து விடுறோம், சிக்ஸ் பேக்கு, சிக்ஸ் பேக்கா எயிட் பேக்கா, நமக்கெல்லாம் ஃபேமிலி பேக்கு தான் தெரியும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக்கு செய்ய போகிறேன்னு சொல்லி அவருக்கு ஏதாவது உடல் உபாதையோ அல்லது அந்த கல்லூரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையோ அல்லது குழந்தைகளுக்கு நாம் ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பி அந்த சர்டிஃபிகேட்டு செல்லலை, விசா அப்ரூவல் ஆகலை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் குழப்பங்கள் கொடுக்கும். ஏழாம் வீடு என்பது வாழ்க்கை துணைவர்,
அதன் மூலம் தான் எப்பொழுதுமே குழப்பம்லாம் சொல்லாதீங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாகவும் ஏற்படுவதற்குண்டான அமைப்பு இருக்கிறது. கவனமாக நீங்கள் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு பரிகாரம்னா என்ன பண்ணலாம்? விருச்சிக ராசிக்கு வெற்றிவேல் வீரவேல் முருகா இதுதான். குறிப்பாக பழனி திருச்செந்தூர் அறுவடை முருகன் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும் வாழ்த்துக்கள்.